சார் வணக்கம் சார், எதுக்காக இந்த போராட்டம்? மத்திய அரசாங்கம் ஏற்கனவே பிறப்பித்திருக்க கொடுமையான 3 விவசாய சட்டங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கை. ஏற்கனவே இது 26ஆம் தேதி தொழிலாளிகளின் போராட்டத்தை ஒட்டு துவங்கியது. தொழிலாளர் விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், இதர ஜனநாயக பறிப்பு நடவடிக்கைகள் அரசு நிறுத்த வேண்டும் என, அதே மாதிரி கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அரசாங்கம் 7500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு துவங்கிய இந்த இயக்கம் இப்பொழுது இந்தியாவினுடைய குறிப்பாக வடபுலத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உட்பட இந்த மாநிலங்கள் எல்லாம், இந்த விவசாயிகள் எல்லாம் டெல்லியை நோக்கி வந்து இந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும் என்ற கோஷம் இப்பொழுது முன்னுக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அழைச்சிருக்காங்களா? அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இதில் பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்கிறது? லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், கடும் குளிரிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை, அரசு வாபஸ் பெறட்டும் பார்க்கலாம் என அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை அழைப்பை விவசாய சங்கம் நிராகரித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை விவசாயிகள் பங்கேற்றிருப்பாங்க? அவங்களுக்கு காவல்துறை இந்த அரசு என்னென்ன மாதிரியான தடுப்புகளை ஏற்படுத்தி வருகிறது? குறிப்பாக இந்த சிங்கு பார்டர் அல்லது திகிரி பார்டர், இந்த 2 பார்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ இதில் ஒரு இதுவரைக்கும் நேற்று குருநானக் ஜெயந்தி 40,000 வாகனங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்க வாகனம் நிற்கின்ற வாகனங்களின் கணக்கை நான் சொல்கிறேன். இப்போ இன்றிலிருந்து 2-3 மடங்குகளாக வாகனம் மட்டும் பல மைல்களுக்கு அப்பால் வரைக்கும் இந்த விவசாயிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். தொடரும், இந்த போர் தொடரும். வேறு சில மையங்களிலுமே இதனுடைய கணக்கு என்றால் 1 கோடி மதிப்பிட முடியும், அதற்கு மேலும் மேலுமையும் மதிப்பீடு செய்ய முடியும். பெண்களும் ஆண்களுமாக இந்த போரிலே, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், இதர அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், வாலிபர் அமைப்புகள் என சகல சமூக செயல்பாட்டாளர்களும் இந்த போராட்டங்களுக்கு இப்பொழுது ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் வந்து டெல்லியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஹைதராபாத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஈடுபடுவதை ஒரு விவசாயியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அந்த அளவுக்கு இவர்கள் விவசாயிகளின் நலனை, விவசாயிகளினுடைய பாடை துச்சமாக மதிக்கின்ற ஒரு கொடூர மனநிலை இருந்தால்தான் இவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாயத்து எலெக்ஷனில் போய் அங்கே ஒரு லாவணி கட்சியை நடத்த முடியும். ஆகவே இவர்கள் மொத்த இந்த விவசாயிகளின் இந்த கோரிக்கையை, கார்பரேட் கம்பெனிகள் நிலத்தையும் விவசாயிகளது விளைபொருளையும் சந்தை பொருளாதாரத்தில் சந்தை அடிப்படையில் இவர்கள் அடிக்க நினைக்கின்ற கொள்ளைக்கு ரத்தன கம்பளம் இருக்கும் மோடியின் இந்த ஏற்பாட்டை மூடி மறைக்க வேறு வேறு அஜெண்டாக்களை அமித்ஷாவும் உருவாக்குவார், ஆர்எஸ்எஸும் உருவாக்கும். இவை அனைத்தையும் கடந்தே அனைத்து உழைப்பாளிகளும் விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமித்ஷாவின் நாடகம் இதில் வெற்றி பெறாது. அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பாதுகாப்பு, இந்த சட்டமானது வந்து விவசாயிகளுக்கு நல்லதுன்னு மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது பெருமுதலாளிகளுக்கு, கார்பரேட்டுகளுக்கு லாபம் எப்படி சாதாரணமான ஒரு விவசாயிகளுக்கு லாபமாக முடியும்? அவர்களுக்கு நிலம் வேண்டும். இந்த உலகத்தில் தயவுசெய்து நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், விருதுநர் வியாபாரி விவசாய விலையை தீர்மானிப்பதாக அந்த காலத்தில் பாட்டு, இப்போ விருதுநர் வியாபாரி அல்ல தீர்மானிப்பவன். அந்த மாதிரியான வியாபார முறையே மாறிவிட்டது. அனைத்து விவசாய விளைபொருட்களும் சர்வதேச விவசாய விளைபொருட்கள் சரக்கு சந்தைகளிலே தீர்மானிக்கப்படுகிறது. தங்கம் தீர்மானிக்கப்படுவது போன்று, பெட்ரோல் தீர்மானிக்கப்படுவது போன்று. இந்தியாவினுடைய பருப்பை 3 பேர் தீர்மானிக்கிறான், இந்தியாவினுடைய பருத்தி விலையை 4 பேர் தீர்மானிக்கின்றான் என்று பெரிய பகாசுர கார்பரேட் ஆள்கள் அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு சாதகமான மோடியின் சட்டம் விவசாயிகளுக்கு சாதகமாக இராது.